பத்திரிகை நண்பர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்து, சகோதர சகோதரிகளே, நேற்று நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் நேற்று லேட் ஈவினிங் சாயங்காலம் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை டிஸ்மிஸ் செய்வதாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் பத்திரிகை செய்தியாக. அதே நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நேரடியாக கடிதம் எழுதியிருப்பதாக நமக்கு தெரிகிறது. அதன் பிறகு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இந்த மாதிரி அவங்க இதற்கு முன்பு இஷ்யூ பண்ண அந்த லெட்டர் சீஃப் மினிஸ்டர் அவங்களுக்கு அதை வந்து வித்ஹோல்டு பண்ணுறதாகவும் அட்டார்னி ஜென்ரல் அவங்களுடைய ஒப்பீனியன் வாங்குறதாகவும் நம்முடைய ஆளுநர் அவர்கள் தெரிவித்திருந்தார். இதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர்கள் எல்லாருமே வேறு வேறு கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு ஆளுநருக்கு முதலமைச்சர் இல்லாமல் முதலமைச்சருக்கு கீழே கேபினெட்டில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை தனியாக நீக்குவதற்கு அதிகாரம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்குள்ளே பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு செல்ல விரும்பலை. காரணம், 1979 சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டு, எம் கருணாநிதி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அவங்களே வந்து டிஸ்மிஸ் பண்ணுற அத்தாரிட்டியாக கூட இருக்கலாம். அதிலும் குறிப்பாக அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜஸ்டிஸ் ஃபைசல் அலி அவங்க சொல்கிறாங்க, எ மினிஸ்டர் இஸ் அப்பாயிண்டட் ஆர் டிஸ்மிஸ்ட் பை த கவர்னர் அண்ட் இஸ் தேர்ஃபார் சப்பார்டினேட் டு ஹிம் வாட் எவர் பி த நேச்சர் அண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் இஸ் கான்ஸ்டியூஷனல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதி, அன்னைக்கு கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் தலைமை நீதிபதியாக இருந்தவர், இன்னைக்கு தலைமை நீதியாக இருக்கக்கூடிய சந்திரசூத்தாருடைய தந்தையார், 79 கருணாநிதி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அந்த ஜட்ஜ்மெண்ட் என்பது நேரடியாக ஆளுநர் வந்து ஒரு அமைச்சரை நீக்கி அதற்காக கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. எம் கருணாநிதி அவர்கள் 1971 76 நம்முடைய முதலமைச்சராக இருந்த பொழுது பஞ்சாப் மாநிலத்திலிருந்து கோதுமை வாங்கிய பொழுது கருணாநிதி அவர்கள் 400,000 to 500,000 வரை அவருக்கு சட்டவிரோதமாக அவருக்கு அந்த லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் மீது ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுக்கப்பட்டு அது மெட்ராஸ் ஹைகோர்ட்டை எதிர்த்து கருணாநிதி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன கேஸ். ஸோ எம் கருணாநிதி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் டைரக்ட் ஜட்ஜ்மெண்ட் இல்லை என்றாலும் கூட சுப்ரீம் கோர்ட் அவர்கள், குறிப்பாக அதனுடைய ஜஸ்டிஸ் ஃபசல் அலி அவர்கள், ஆளுநர் அவர்களுக்கு நீக்குவதற்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி அதற்குள்ளே ஏற்கனவே சொன்னது போல் செல்ல விரும்பலை. அதே நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது 2-3 இதை பற்றி அவங்க பேசியிருக்காங்க. 1 செப்டம்பர் 2018 செப்டம்பர் 1 சாயந்தரம் 8:50 ஒரு ட்வீட் போடுறாங்க. அதன் மீது நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அப்பொழுது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்கின்றார், தன் மீது ஊழல் வழக்குகள் இருப்பதால் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குட்கா புகழ் அமைச்சரை டிஸ்மிஸ் செய்ய தயங்கினால் மாண்புமிகு தமிழக ஆளுநர் அவர்கள் உடனடியாக அமைச்சர் விஜயபாஸ்கரை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறேன்னு சொல்றாங்க. அப்ப மறுபடியும் எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் 2018 அக்டோபர் 6 சாயந்தரம் 9 ஒரு ட்வீட் போடுறாங்க, அதிகாரத்தை கையில் வைத்திருக்கும் ஆளுநர் இப்படி ஊழல் பற்றி பொதுமேடையில் பேசுவது எந்தவித பலனையும் கொடுக்காது, ஊழலுக்கு காரணமானவர்களை உடனடியாக கைது செய்வதோடு அரசியல் சட்டத்திற்கு விரோதமாக ஆட்சி நடத்துவரும் இந்த அரசை அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி 5 எதிர்கட்சி வரிசையில் இருந்த திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சராக ஆளும் கட்சி வரிசையில் அமர்ந்த பிறகு எப்படி இது தவறு என்று சொல்ல முடியும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கேள்வி. அதே போல இரண்டாவது, ஆளுநர் அவர்களை பொறுத்தவரை கேபினெட்ல இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களையும் நீக்க அவங்க போகல. குறிப்பாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது இப்பதான் 2 முன்பு நம்முடைய ஹைகோர்ட் ரொம்ப காட்டமான ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க. அதே போல நிறைய பேர்த்தினுடமேரின் ஊழல் புகார் இருக்கு, குறிப்பாக வரம்புக்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகார், அதெல்லாம் லோவர் கோர்ட்ல சார்ஜ் ஷீட் வந்து இன்னைக்கு ஹைகோர்ட்ல வேற வேற ஸ்டேஜில் இருக்கு. ஆளுநர் அவர்களை பொறுத்தவரை குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர்னு கேபினெட்ல இருக்கக்கூடிய எல்லா அமைச்சரின் மீதும் அவர் வந்து இந்த நடவடிக்கை எடுக்கல. நடவடிக்கையை எடுத்திருக்காரு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன்ல, குறிப்பாக அரசில் பணிபுரியக்கூடிய ஒரு அமைச்சர் அவர் மீது போலீஸ் துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கக்கூடிய வேலையில் ஒரு ஷீல்டு மாதிரி பயன்படுத்துகிறாங்க. இந்த அரசை வந்து ஒரு ஷீல்டு மாதிரி பயன்படுத்தி எந்த விதமான சட்டத்திட்டத்துக்கும் உட்படாமல் இந்த அமைச்சர் இருக்காங்க அப்படின்னு நம்முடைய ஆளுநர் அவர்கள் முதலமைச்சருக்கு எழுதியிருக்கக்கூடிய அந்த லெட்டரில் தெளிவாக நமக்கு தெரியுது.
அதனால் ஆளுநர் அவர்கள் அட்டார்னி ஜெனரல் ஒப்பீனியன் எடுத்துட்டு அவர் என்ன நடவடிக்கை எடுக்கிறாரோ அவர் எடுக்கட்டும். ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு ஊழல்வாதி, அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனுடைய ஆக்ஷன் முழுசாக யார் மேலே இருக்குன்னா முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மீது. முதலமைச்சர் ஏன் இந்த அளவுக்கு விடுறாருன்னே நமக்கு தெரியல. முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கும் பட்சத்தில் அவருடைய கேபினெட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டிய வேலை முதலமைச்சர் அவருடையது. ஆனால் கேபினெட்டை அவர் நீட் அண்ட் கிளீனாக வைக்கல. அதுவும் கூட அவருக்கு வந்து குறிப்பாக இந்த அமைச்சரை சப்போர்ட் பண்ணுறக்காக அவரே வரம்பு மீறி முதலமைச்சர் அவர்கள் வேலை செய்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஆளுநருடைய எல்லைக்குள் அது வருது. இது திரும்ப சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகலாம், மறுபடியும் ஒரு புதிய தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ளே வரலாம்.